தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, JEE எக்ஸாம் பற்றிய டீட்டெயில். JEE மெயின் அந்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க விரைவில். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் டீட்டெயில், அதே நேரத்தில் ஃபீஸு என்ன அப்படின்றது, எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில விஷயங்களை பற்றி உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி க்ளீனாக நிறையா சொல்ல போகிறேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தெரியாத மாணவர்கள், ஏன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா JEE எழுதுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து தயாராக இருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட கமெண்ட்டில் வந்து கேட்குறது என்னென்னா, JEE மெயினில் வந்து சில ஃபீஸ் டீட்டெயிலிருந்து அந்த எக்ஸாம் சிலபஸ் டீட்டெயிலிருந்து நிறைய சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இதில் வந்து பார்ட் ஒன் வீடியோவாக வந்து இந்த வீடியோ நான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். இது என்னென்னா, இது எல்லாமே அவங்க கொடுத்துக்கிற ப்ரௌச்சரில் இருக்கிற விஷயங்கள் தான். அந்த ப்ரௌச்சரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் சில டீட்டெயில் வந்து பார்க்குறத விட இங்கே கேட்டால் வந்து ஈஸியாக புரியும் அப்படின்றதுனால மெயினாக இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு 16ஆம் தேதி டிசம்பர் 16லேருந்து இப்போ நடந்துகிட்ருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதில் 16ஆம் தேதி, அதாவது இப்போ டிசம்பர் 16லேருந்து ஜனவரி 16, 1 மந்த்துக்கு நமக்கு டைம் இருக்குது. இந்த 1 மந்த்துக்குள்ளே யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ ரிஜிஸ்டர் பண்ணிடணும். என்னுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கேட்குற எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு மிக அருகாமையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எந்த அளவுக்கு லேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தூரத்தில் நீங்கள் பஸ் ஏறி போயிட்டு தான் எக்ஸாம் எழுத வேண்டிய நிலைமைகள் வரலாம். அதனால் முன்கூட்டியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எக்ஸாம் சென்டர் உங்கள் நியர்பையில் நீங்கள் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் ஆஃப் சப்மிஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி ஜனவரி கூட, அதாவது ஃபீஸை பற்றி சொல்கிறது 17ஆம் தேதி ஜனவரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஃபீஸ் வந்து JEE மெயின் 2021 கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு வச்சு நீங்கள் பே பண்ணலாம். எக்ஸப்ட் மாஸ்டர் அண்ட் விசா கார்டு வச்சு பே பண்ண முடியாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் நெட் பேங்கிங், யூபிஐ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். சரி, அடுத்ததாக வந்து முக்கியமாக சப்ஜெக்ட் வைஸ் நம்ம பார்க்கும்பொழுது பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பிஇ அண்ட் பிடெக், அல்லது பேப்பர் 2ல வந்து ஏபிஆர்ச், அல்லது பேப்பர் 2B வந்து பி பிளானிங். ஸோ இந்த கோர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும், ஒன்று வந்து நீங்கள் பேப்பர் 1ல பிடெக் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பேப்பர் 2ABArch பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, பேப்பர் 2Bல பி பிளானிங் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும், ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால், மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 650 ரூபா ஃபீஸும், ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 325 ரூபா வந்து ஃபீஸாகவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த கோர்ஸுக்கு, அதாவது பேப்பர் 1 அப்படின்னு எடுத்திங்கன்னா பிஇ பிடெக் நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் இதான் ஃபீஸு, அல்லது பேப்பர் 2Aல பி ஆர்ச் பண்ணுறவங்களா இருந்தாலும் இதான் ஃபீஸு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொன்ன இந்த கோர்ஸுக்கு எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்க இருந்தாங்கன்னா இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட் வந்து 325 ரூபாயும், ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 325 ரூபாயும் இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு இந்தியாவாக இருக்காங்க, இந்தியாவை தவிர வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா 3000 வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அது எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னு சொன்னால் 1500 வந்து பே பண்ணணும். ஸோ இது வந்து ஒன்று. டிரான்ஸ்ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் 325 ரூபா பண்ணணும் இந்தியாவில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களும் வந்து அவுட் சைடு இந்தியாவாக இருந்தாங்கன்னு சொன்னால் 1500 பே பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே சரி. ஸோ அடுத்ததாக வந்து பேப்பர் 1ல பிஇ பிடெக், அது கூடவே வந்து பேப்பர் 2ABArch. ஸோ இது பண்ணலாம், அல்லது பேப்பர் 1ல பிஇ பிடெக் அண்ட் இதுவும் பண்ணணும், கூடவே வந்து பேப்பர் 2BB பிளானிங். ஸோ இது பண்ணலாம், அல்லது பேப்பர் 1BE பிடெக் பேப்பர் 2ABArch அண்ட் பேப்பர் 2BB பிளானிங், இது வந்து ஒன்று இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பேப்பர் 2ABArch அண்ட் பேப்பர் 2BB பிளானிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் கொடுத்த ஒன்று இந்த பேப்பர், இல்லைனா இந்த பேப்பர். இப்போ நான் சொன்ன இந்த பேப்பர்ஸ் எடுத்து பண்ணுறவங்க எக்ஸாம் எழுதுறவங்க ஜென்ரல் கேட்டகரி அண்ட் இடபிள்யூஎஸ் ஓபிஎஸ் ஓ சாரி ஓபி ஓபிசி என்சிஎல் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட் வந்து 1300 ரூபாய். ஏன்னா இதுக்கு அடிஷ்னல் கோர்ஸ் சேர்ந்து பண்ணுறதுனால, இந்த எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாம் அடிஷ்னல் கோர்ஸாக இருக்கிறதுனால ஃபீஸு வந்து பார்த்திங்கன்னா 1300 மேலுக்கு, ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 650 பே பண்ணணும். அதுவே எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா மேல் வந்து 650, ஃபீமேலும் வந்து 650 பே பண்ணணும். அதே போல் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களும் வந்து 650 பே பண்ணணும். அவுட் சைட் இந்தியாவாக இருந்தாங்கன்னு சொன்னால்
ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும் 6000 மீதி எல்லாரும் வந்து 3000 பே பண்ண வேண்டும். அந்த ஃபீஸ் டீட்டெயில் மட்டும் முக்கியமாக நீங்கள் கவனிச்சுக்கணும். இப்போ நான் வந்து செகண்டாக சொன்ன பேப்பர்ஸ் எல்லாமே பேப்பர் ஒன் தான். ஆனால் பேப்பர் ஒன்று பிஇ பிடெக் மற்றும் பேப்பர் 2A பிஆர்ச் இது வந்து ஒன்று, இதை பண்ணலாம். அல்லது நான் திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. பேப்பர் ஒன்னில் அடுத்தது பிஇ பிடெக், அது கூட வந்து பேப்பர் 2B பிளானிங் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து அதாவது பிஇ பிடெக் வந்து காமனாக வச்சுக்கிட்டு பேப்பர் 2A பிஆர்ச் அல்லது பேப்பர் 2B வந்து பி பிளானிங், இதில் வந்து ஏதாவது ஒன்று சேர்ந்து பண்ணுறவங்களை தான் வந்து இந்த அமௌண்ட்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது புரியலன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபீஸ் டீட்டெயில் வந்து அவங்களை எக்ஸப்ட் ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க, இது கூட ஜிஎஸ்டியும் சேர்ந்து வரும், அதை நீங்கள் கட்டும்போது பார்த்துக்கலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி செக்ஷன் மொத்தத்தான் 4 செக்ஷன் வந்து நடத்துகிறாங்க இல்லையா. ஸோ ஃபிப்ரவரி வந்து 18/1/2001 அதிலிருந்து 21/1/2021 ஃபார் ஃபிப்ரவரி செஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் செஷன் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி 4 வகையில் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 23, 24, 25, 26 வந்து ஃபிப்ரவரி 21. அதே போல் வந்து 15, 16, 17, 18 மார்ச் 21, 27, 28, 29, 30 ஏப்ரல் 21. அதே போல் 4வது செஷன் வந்து பார்த்திங்கன்னா 4வது செஷன் பொறுத்த வரைக்கும் 24, 25, 26, 27, 28 இந்த தேதியில் வந்து நடக்குது மேலே. ஸோ இதுதான் வந்து 4 செஷனை வந்து நடத்துகிறாங்க. இதில் எந்த செஷன் வந்து நீங்கள் பண்ணலாம், இதில் முக்கியமாக டவுட்லாம் உங்களுக்கு நிறையவே வரும். நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு செஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம், 2 செஷன் கூட ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 பண்ணிட்டீங்க, ஒன்று நீங்கள் எக்ஸாம் போகலன்னா அடுத்த செஷன் 2 போய் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அப்படி வந்து செஷன் 1 நீங்கள் பே பண்ணிட்டீங்க ஆனால் வந்து எக்ஸாம் எழுதலை, செஷன் 2 போய் நீங்கள் மறுபடியும் பே பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் செஷன் 1 நீங்கள் பே பண்ண பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்க முடியும். ஸோ அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, அவங்க ஏற்கனவே அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஷிஃப்ட் அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஷிஃப்டாக நடக்கும், ஒன்று ஃபஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்குது. செகண்ட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடக்குது. ஸோ அனைத்து டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு என்டிஏவோட வெப்சைட்டில் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. கோர்ஸோட டீட்டெயில் எல்லாமே க்ளீனாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதே போல் வந்து டிக்ளரேஷன் அந்த ரிசல்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அதே வெப்சைட்டில் தான் கொடுப்பாங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட் எல்லாமே அதில் தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மனசில் வச்சுக்குவாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துன்னு சொன்னால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது சில நேரங்களில் நான் வந்து டிலே பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், பரவாயில்ல, அதுக்கு நீங்கள் பொறுத்துக்கிட்டு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் டீட்டெயில், ஃபீஸ் டீட்டெயில் மட்டும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் முக்கியமான டீட்டெயிலாம் இருக்குது, இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஒரே டைமில் நான் கொடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ பெரிய வீடியோவாக கன்வெர்ட் ஆகிடும்ன்றதுனால நான் ஷார்ட்டாக உங்களுக்கு இப்போதைக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவுக்கு தவறாமல் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. புது நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.